श्रीमान वेंकटनाथार्य यहाँ कविता केकटेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां कदाचि यस्य पर्यन्ता इति राज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम् ज्ञान विश्राणन बद्धदीर्घम् दयानिधिं देहभृतं शरण्यम् एवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नमोक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। தேவப்பெருமான் விஷயமான வரதராஜ ஸ்தலத்தில் இன்னைக்கு 57வது ஸ்லோகத்தில் தேவப்பெருமானுடைய ஜாமு முழங்கால்களை அனுபவிக்கிற விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். யாத்தே காத்திரே வரத ஜனிதா காந்திமை யாபகா பூத் தஸ்யாஸ்திரோதோ த்விதயமிக யத்யாதி பாதப்பிரவாதம் சஜாத்துமிமிவோனுஷ்ணோர்வாக்குதயுகம் யௌவனைஸ்வரியநாம்னோ தேவப்பெருமான் இருக்கிற ரொம்ப கொல்லாத பெருமாள். அவரிடத்துல ரொம்ப சாகசமே எடுத்துக்கூடாது. அதாவது நம்ம பெருமாள் தானே, இப்போ போனால் சார் பாய் பேர் என்ன வேணால் பண்ணுவேருன்னெல்லாம் நினச்சிக்கூடாது. இங்கே பார்த்துக்கிற சார்த்து அவிஜ்ஞாசம் விஜானதாம் விஜாத்தம் அவிஜானதாம் அப்படின்னு சொல்லி அவிஜானதாம் விஜாத்தம் எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிற வாளுக்கு அவர் அப்படியே அந்த அனுகிரகம் பண்ணுவே அந்த இதுக்கு எல்லாம் தெரியுன்ற வாளுக்கு ஒன்றும் புரியாது. அந்த மாதிரி தான் தேவைப்படமாலும் நாம் அவரிடத்துல உண்மையான பக்தியோடு இருந்து நம்ம ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிண்டு அவரிடத்துல போனோமானாக்கா பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணுவது. நாம் நிறைய தெரிஞ்சுட்டு இருக்கோம், அவரை பற்றியெல்லாம் நாம் நிறைய சொல்கிறோம். அவர் நமக்கு தான் நமக்கு அனுகிரகம் பண்ணாத யாருக்கு பண்ண அனுகிரகம் பண்ண போறேன்னு நினச்சிண்டு திருமாஞ்சிண்டு அந்த தேவப்பெருமாள்கிட்ட போனாக்க நிச்சயமாக கிடைக்கிற தேவை கூட நமக்கு கிடைக்காது. இதுதான் அவர் விஷயத்தில். இது பிரத்யட்சத்தில் எத்தனையோ நாள் அனுபவிச்சிருக்கோம். எத்தனையோ சமயத்தில் நான் வந்து பெருமாளை சேவிக்கணும்னு ஓடி ஓடி வருவேன். அந்த சமயத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா, அதாவது இப்போ இன்னும் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு போனால் கூட பெருமாள் சேவையாகும். அந்த கடைசி சமயத்துக்குள்ளே நம்ம போனால் போகிறோம்னு நினச்சிட்டு போனோம்னாக்கா அப்போ பெருமாள் தேவையாக மாட்டோம். 5 நிமிஷம் முன்னையே மலைக்கு எழுதிருப்பா, தலையை சாத்திருப்பா, எதனா பண்ணியிருப்பா. தேவை காய்க்கு போறையோ இல்லையோ என்ன ஆகுமோ தெரியலையேன்னு ஒரு வேதனையோடு ஓடி ஓடி போனவனா அன்னைக்கு கட்டாயம் தேவை சாய்ப்பு. இதுதான் தேவை பெருமாளுடைய ஒரு தனித்துவம். அது அவர் தேவை சாய்க்கிறது மாத்திரம் இல்லை, அவர் விஷயமா அனுபவிக்கிறதுல கூட அப்படிதான். இது இப்போ முந்தா நாள் தேவப்பெருமாள் விஷயமாக நம்ம அனுபவித்த அந்த ஸ்லோகத்தினுடைய இதிலையே தெரியும். நாம் கொஞ்சம் சாதாரணமாக இருந்துட்டோம் அன்றைய தினத்தில். இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்க்கணும், இது அனுபவத்தை பூர்ணமாக ஆக்கணும் அப்படின்னு நினைச்சேன். இதுக்கு என்ன கடைசி சமயத்தில் சேர்த்துண்டா போச்சுன்னு நினச்சேன். ஆனால் அந்த 6 மணி முடிஞ்சு போயிட்டுள்ள எது சொல்லணுமோ சொல்ல வேண்டியது சொல்ல முடியாத போயிட்டு சில சமயத்தில். அயல பெருமாள் தேவப்பெருமாள் கூடத்திலும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவர் அவரிடத்துல உண்மையான பக்தியோடு இருந்தாக்கா அதை உண்மையாக நடத்திப்பேன். அதில் கொஞ்சம் நான் பண்ணுறேன்ற மாதிரி அந்த அகங்காரம் மமக்காரம் அப்படி துளிவுண்டு எட்டி பார்த்ததுன்னா கூட போகிறோம். எங்கேயானா முதலையில் எட்டி பார்த்துன்னா கூட போகிறோம், அப்படியே தட்டி வச்சிருக்காரு. அதுதான் அவருடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இந்த ஸ்லோகத்தில் தேவப்பெருமாளுடைய கணக்கா முட்டிலேருந்து திருவடியில் முட்டிலேருந்து ஆரம்பித்து அந்த பாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். அந்த பிரதேசத்தை மங்களாசாசனம் பண்ணுற வாஸ்தவமாக பார்த்தோம்னாக்கா
இந்த ஸ்லோகத்தையும் போன ஸ்லோகத்தையும் சேர்த்து அனுபவிக்கணும். தொடை, திருத்தொடைகள், அதுக்கப்புறமா கணுக்கால், இது ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கணும். அதுக்காக தானவோ என்னமோ தெரியல, போன ஸ்லோகத்தில் இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள், விடுபட்ட விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் சொல்ல வச்சிருக்கேன் நான் நினச்சிட்டுருக்கேன். போன ஸ்லோகத்தில் நான் ரம்பா ஸ்தம்பாக கரிவரகராக காரபாக சாரபாஜா வேஷா ஸ்லேஷா அப்படி மரகத ஸ்தம்ப முக்கியா ஸ்தூலாட்சியாக என்கிற ஒரு ஸ்தோத்திரம். அது தொடைய பெருமாள் தேவப்பெருமாளுடைய திரு தொடைய வர்ணனம் பண்ணு. நாலு உபமானங்கள் சொல்றேன் தொடைக்கு, அதாவது அடி பருத்து நுனி போகச்சே கொஞ்சம் செருத்து இருக்கிறது மாதிரி இருக்கிறது இருக்க, இது தொடையினுடைய லட்சணம். இதுல ஒரு வாழை மரத்துல இருக்கிற மேல இருக்கிற பட்டையெல்லாம் உரிச்சுட்டு அந்த வாழை மரத்தை வெட்டினோம்னா மேல இருக்கிற வெறும் அந்த பட்டையெல்லாம் உரிச்சுட்டு உள்ளுக்கு பளபளப்பளன்னு அந்த நீரோட்டத்தோட இருந்துருக்கிற ஒரு ஸ்தம்பம், அது வாழை மரத்தினுடைய ஒரு தண்டு பகுதி, அந்த மத்தியம பகுதி நடு பகுதி, அது மாதிரி தேவப்பெருமாளுடைய தொடை இருக்குன்றது ஒரு திருஷ்டாந்தம். ரெண்டாவது திருஷ்டாந்தம் யானையினுடைய தும்பிக்கை மாதிரி இருக்குன்றது ஒரு திருஷ்டாந்தம். மூணாவது திருஷ்டாந்தம் காரபா சாரபாஜா அப்படின்னார். நம்ம கையிலேயே இந்த மணிக்கட்டிலேருந்து ஆரம்பிச்சு இந்த கையில முட்டி வர்றது, அந்த முட்டி வர இருக்கிற இட பாகம் வரைக்கும் அது காரபம்னு சொல்லி சொல்றது, கரபம் காரபம் அப்படின்னு சொல்லி சொல்றது. இது தொடைகள்ன்றது குக்கியமான ஸ்தலம், எப்பவும் வேட்டி சாத்திண்டு இருக்கிறதுனால அது சரியாகாத ஒரு ஸ்தலமா இருக்கிறபடினால அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னோம்னாக்கா நம்ம கண்ணுக்கு திருமணிலேயே இருக்கக்கூடியதாக இருந்துருக்கிற காரபம் மாதிரி இருந்துருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக வந்த ஒரு திருஷ்டாந்தம். இது மாத்திரம் இல்ல, மரகத ஸ்தம்பம் மாதிரி இருக்குன்னு நாலு திருஷ்டாந்தங்களை சொல்லி சொன்னார். ஆனா இந்த நாலு திருஷ்டாந்தங்களும் கூட இந்த உபமானங்கள் இது தேவப்பெருமாளுடைய தொடைக்கு ஏற்பட்டதாக இருக்காது என்று சொன்னார். என்ன என்ன காரணத்தினாலன்னாக்க, இந்த வாழை மரத்தினுடைய பாகம் இருக்கு, அது வெட்டியாச்சுன்னாக்க அது ஒரு காலவிசேஷத்துக்கு அப்புறம் ஒரு நாளோ ஒரு மணியோ சில காலத்துக்கு அப்புறமா அதனுடைய பொலிவு அது இழந்துடும். ஆனா தேவப்பெருமாளுடைய திருத்தொடைகள் அப்படி இல்லை. யானையினுடைய தும்பிக்கைன்றது இருக்க, இதுவும் ஒரு சமயக்கு ஒரு காலவிசேஷத்துல தான் அது பொலிவோடு இருந்துருக்கும். இந்த தும்பிக்கையும் அது எப்பவுமே எல்லா சமயத்திலையும் இதுக்கு மாதிரி இருக்காது, ஆகையால அந்த சக்தி மொத்தம் இருக்காதுன்றதுக்காக அதுவும் சொல்லி சொல்ற. இந்த காரபம் இருக்க சாதாரண வாழ்டைய மனுஷாளுடைய காரபமா எடுத்துட்டு போனாக்க அதுவும் இந்த ஒப்புமைக்கு ஏற்றதாக இருக்காது. மரகத ஸ்தம்பத்தை கேட்கவே வேண்டாம், இது அச்சேதனமாக இருந்துருக்கிற ஒரு வஸ்து, இதுவும் தேவப்பெருமாளுடைய இதுக்கு இருக்காதுன்னு சொல்லி சொன்னார். சரி, இப்ப இப்படிலாம் இருந்ததுன்னா கூட அதுக்கு ஒரு ஏற்றம் சொல்லணுமே. ஐஸ்வர்யம் ததத்தினதா எவ்வனா ரொம்ப ஜம்பாக அப்படின்னு. ஏன்னா கரிவரகராக யானையினுடைய தொம்பிக்கை, அந்த பலத்துக்காக யானையினுடைய தொம்பிக்கையை சொல்றது, இது தேவப்பெருமாளுடைய தொடைகளுக்கு மாதிரி ஆகாதுன்னாக்க மதுகை டபான்னு சொல்லக்கூடிய ரெண்டு ராட்சசர்களையும் இப்ப நிர்மாவதற்கு பல பிரகாரமான வரன்கள் வாங்கி வந்ததை பத்தி நாம பார்த்தோம் ஏற்கனவே. அந்த மாதிரி வீட்டுப்பாலும் பல வரன்கள்லாம் வாங்கிட்டு இருக்கா, இப்படி போகக்கூடாது, இப்படி மரணம் ஏற்படக்கூடாது என்று, ஆயுதத்தால் நேரிடக்கூடாது, சமுதிரத்தில் வரக்கூடாது, இந்த மாதிரி பல பிரகாரமான கேட்டிருக்காங்க. அவர் ரெண்டு பேரையும் தன்னுடைய தொடைகள் நடுவில் இருத்தி அவளை வதம் பண்ண, அப்ப அந்த தொடைகள்னால இருத்தி ஒரு ராட்சசனையே ராட்சச அரக்கர தலைவன்களையே பதம் பண்ற அளவு சக்தி இருந்திருக்கிற தேவப்பெருமாளுடைய தொடைகளுக்கு ஒரு யானையினுடைய தும்பிக்க போய் எப்படி ஒரு பலமாக காண்பிக்க முடியும்? ஆகையில அதுவும் முடியாது.
साम्यं सम्यक् वरद नददुः सर्वमुर्वोस्तदुर्वो नश्चैश्वर्यं दधति न तथा यौवना जृम्भवानः यौवना रम्भजृम्भवानः। இது எப்பொழுதுமே யவ்வனாரம்பத்தை தான் உடைச்சானதாக இருந்து அழகோடு தான் இருந்துருக்கு. ஆகையால் இதுவுமே அந்த தேவப்பெருமாளுடைய திருத்தொடைகளுக்கு சமமா ஆகாதுன்னு சொன்னார். இதுக்காக தான் சரி, ஆனால் இந்த கதலி இந்த திருஷ்டாந்தெல்லாம் என்னத்துக்கோசரம் எடுத்தேன், இந்த உபமானம்லாம் எதுக்காக எடுத்தேன்னு கேட்டால், மரபில் இருக்கு, கவி மரபில் இவைகள்லாம் தொடைகளுக்கு, அதாவது சாமுத்ரிகா லட்சணம்னு சொல்றது, உயர்ந்த லட்சணத்தோட சாமுத்ரிகா லட்சணத்தோட இருந்திருக்கிற உயர்ந்த மனிதர்களுடைய தொடைகளுக்கு லட்சணமாக சொல்லப்பட்டிருக்கு, திருஷ்டாந்த உபமானமாக சொல்லப்பட்டிருக்குன்னார். இதுக்காக தான் சுவாமி தேசிகன் காமாராம திரகதளிகா ஸ்தம்ப சம்பாவனீயம்னு சொன்னார். கங்கநாதனுடைய தொடைகளை மங்களாசாசனம் பண்ணச்சு மன்மதன் தனக்குன்னு ஒரு தோட்டம் வச்சிருக்கானா, அந்த தோட்டத்துல ரெண்டு வாழைமரம் வச்சிருக்கான். அந்த ரெண்டு வாழைமரங்களும் எப்படிப்பட்ட வாழைமரங்கள்னாக்க, இப்ப இது மீதி வாழைமரங்கள்லாம் ஒரு கால விசேஷத்துல கொல்ல தள்ளி சொன்னாக்க அந்த வாழைமரத்தை வெட்டிடுவோம், வெட்டிடுச்சுன்னா அது ஒண்ணும் இல்லாத ஆயிடும், அது அப்புறமா இது ஒண்ணு போயிடும், அது அதனுடைய பொலிவு போயிடும். ஆனா அந்த மாதிரி பொலிவு போகாமல் எப்பவுமே நம்ம கண்களுக்கு ஆவர்த்தகமாக இருக்கக்கூடியது ஒரு மென்மையான தன்மையும் ஒரு குளிர்ச்சியும் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கிற மன்மதனுடைய தோட்டத்தில் இருந்திருக்கிற இரண்டு வாழை தண்டுகள் போல இருக்குன்னு அவர் சுவாமி மங்களாசாசனம் பண்ற ரங்கநாதனுடைய விஷயத்துல. இது அதுவும் பார்த்தோம்னா கூட பிராகிருதமான ஒரு வஸ்து தான், அது அப்ராகிருதமானதா இல்லை, இருந்தாலும் லோகத்துல இப்படி வழக்கம் இருக்கிறதுனால அந்த வழக்க பிரகாரத்துக்கு அது இருக்குன்னு சொல்லி சொல்ற சுவாமி தேசிகன் ஆச்சரியமா மங்களாசாசனம் பண்ற தேவநாதனுக்கு தொடைய சொல்லிச்சு ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீர சயனம் தைதோபதானம் தேவேஷ யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரீகரோதி பவதூரி ஸ்கம் மனோமே. அங்கேயும் யானைகள் யானையினுடைய துதிக்கை மாதிரி இருக்குன்றத அங்கே சொல்றேன். ஆனாலும் கூட சில விஷயம் அதிகப்படியான சில விசேஷங்கள்லாம் சொல்றேன். ஸ்ரீரத்ன காரணம் ஊர்வசியினுடைய பிறப்புக்கு காரணமாக இருந்திருக்கு, எது பெருமாளுடைய தொடையிலேருந்து தான் அந்த ஊர்வசி வந்தாளா, அதெல்லாம் அது ஒண்ணு. உபாத்த திருத்தீய வர்ணம் அப்படின்னா திருத்தீய வர்ணம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற மூன்றாவது வர்ணம் வைஷ்யா, இந்த வைஷ்யாளுக்கு வைஷ்யாத்தில் வருது, அந்த வைசியாளுடைய உற்பத்திக்கு காரணம் பிராமணோ முகமாதி பாகூரா ஜன்யகிருதா, முகத்திலேருந்து பிராமணர்கள்லாம் தோன்றினார்கள் அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி தொடையிலேருந்து தோன்றினவர்கள் வைசியா, உபாத்த திருத்தீய வர்ணம் சொல்றார். தைத்தியேந்திர வீரசயனம் மதுகேட்டு பாளுக்கு சம்ஹாரம் பண்றதுக்கு காரணமாக இருந்திருக்கிற அந்த தொடைகள், தைதோபதானம் இந்த பிராட்டிமார்கள் பெருமாளுக்கு சிசுரூஷ பண்ணி ஊஞ்சி போயிட்டா, அது ஒரு அந்த சமயத்துல இதெல்லாம் வாழ்க்கை ஒரு படையிற மாதிரி ஒரு ஒரு அபிநயம் தான், உண்மையா ஊஞ்சி போறதெல்லாம் கிடையாது. அப்போ அந்த சமயத்துல பெருமாள் தொடையிலேயே தலையை வச்சு பட்டுகிறாங்க, அது தலகாணி மாதிரி இருந்துட்டு இருக்கான் தைதோபதானம்னு சொல்லி சொல்ற. இந்த நாலுமே ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம் தைத்தியேந்திர வீரசயனம் தைதோபதானம் தேவேஷ யௌவன கஜேந்திர கராபிராமம் ஊரீகரோதி, இவை எல்லாமே
இவை எல்லாவற்றையும் தோற்கடிக்கக்கூடியதாக இருக்கு தேவநாதனுடைய துடைகள். இதில் வியாக்கியானம் பண்ணக்கு ஏவி கோபாலாச்சார சுவாமி ஒரு வியாக்கியானம் பண்ற, இதுல தேவநாயகி பஞ்சாசத்துக்கு வியாக்கியானம் பண்ற. ஊர்வசிய சொல்லிட்டு ஸ்திரீ ரத்னம்ன்ற வார்த்தையை போட்டிருக்காரு. வேற ஏதாவது ஊர்வசின்னு சொல்லிருக்கலாம், முல்ல சொல்ல. ஸ்ரீரத்ன காரணம் உபாத்த திருத்தீய வர்ணம்னு ரெண்டும் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்ரீரத்னம் அந்த ரத்னம் இருக்கு. ரத்னம் வந்து வைசியாளுடைய வியாபாரத்துக்கு முக்கியமான ஒரு வஸ்துவா இருக்கு. ஸ்திரீக்கள் இல்லைன்னாக்கா வைசியாள் அந்த அந்த கடையே கடத்துற நகைக்கடை வச்சிருக்கிற கடைத்தெருவுக்கே காரியமே இல்லை. ஆகையால தான் இது ரெண்டையும் சேர்த்து பொன்னா சுவாமி சாத்திருக்கேன்னு ஒரு அனுபவம். இப்படி போன ஸ்லோகத்தில் தேவப்பெருமாளுடைய தொடைகளை வர்ணனம் பண்ணார். இந்த ஸ்லோகத்திலையும் இது ரெண்டு ஸ்லோகத்தையும் சேர்த்து தான் அனுபவிக்கணும், தனியா சொல்ல முடியாது. இந்த ஸ்லோகத்தில் முழங்கால அனுபவிக்கிறார். யாதே காத்ரே வரத ஜனிதா காந்திமை யாபகா பூத் தஸ்யாஸ்ரோதோ த்விதய மிக யத்யாதி பாத பிரவாதம். இதற்கு முன்ன ஐம்பத்தி ஐம்பத்தஞ்சாவது ஸ்லோகத்தில் தேவபெருமானுடைய அழகு ஒரு வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓட்டு ஒரு நதியாக பெருக்கெடுத்து ஓடுறது, அதுதான் இப்படிப்பட்ட அவயவங்களாக ஒரு இந்த மாதிரி அவயவங்களாக நமக்கு சேவை சாய்க்கிறது, இது அழகுதான்னு காட்சி. அந்த விஷயத்தை தான் இப்போ மறுபடியும் சொல்ற, சரீகரணம் பண்ற. யா தே காத்ரே வரத ஜனிதா காந்திமயி ஆபகா பூக்கு காந்திமயி ஆபகா காந்திமயி காந்தி ஸ்வரூபமான யா ஆபகா யாதொரு நதியானது தே காத்ரே ஜனிதா உன்னுடைய திருமேனியில உண்டாச்சோ. அப்போ அந்த திருமேனியில உண்டானது அழகு வெள்ளம்னு அர்த்தம். உன்னுடைய திருமேனியில உண்டானதான அழகு வெள்ளமானது அது அப்படியே பிரவாகம், அது ஒரு பெரிய பிரவாகமா வருது. அந்த பிரவாகமா வரைச்சு அது ரெண்டா பிரியர் தான். சசியா ஸ்ரோதோ த்விதய மிக யத்யாதி பாத பிரவாதம். சசியாக அந்த அழகு நதியினுடைய யத் ஸ்ரோதோ த்விதயம் ரெண்டு பிரிவாக இருந்திருக்கிற ஒரு பிரவாகம், பிரிய அகண்டமா வருது. அகண்டமா வர நதி ரெண்டா ஒரு ஒரு இடத்துல ஒரு பிரதேசத்துல இருந்து அகண்டமா ரெண்டா பிரியறதுன்றது அந்த நதியினுடைய ஒரு இயல்பு. அந்த மாதிரி இந்த இடத்துல ரெண்டா பிரிஞ்சுட்டான். அந்த ரெண்டா பிரிஞ்சுதான் பாததேசா புதேசாத்துன்னு ரெண்டு திருவடிகளுமா வந்து முடியிறது. அதுல வந்து அந்த திருவடிகள்ன்ற ஒரு வியாஜத்தை அடைஞ்சிருக்கு. அப்பேற்பட்டது இதனுடைய சோபையெல்லாம் எப்படி இருந்திருக்குனாக்க மேல மேல பிரகாசிக்கலாம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி அலர்ந்ததுமோ, அங்கேயும் பார்க்கணும். உம்முடைய முகச்சோதி முகத்தினுடைய ஜோதிஷ் இருக்க அந்த ஜோதிஷ் போய் அதுவேதான் வந்து நீர் சாத்தின்னு இருக்கிற திருவபிஷேகம்னு சொல்லக்கூடிய கிரீட்டத்தினுடைய பிரகாசமாக ஆச்சா என்பதாக சொல்றோம். அதே மாதிரி பெருமாளுடைய கடிச்சோதி பெருமாளுடைய அந்த முழங்காலுடைய ஜோதி ஜோதிஷ் இருக்க அதுதான் பீதாம்பரமா ஆயிட்டான்னு சொல்லி சொல்ற. இப்படி இந்த ஜோதிஷனுடைய சுரூபம் அக்னேர் ஊர்த ஜலனம்னு சொல்றது. இந்த ஊர்த ஜலனம் மேல் நோக்கி பிரகாசிக்கிறதுன்றது அதுக்கு ஒரு சுபாவம், தேஜஸ்னுடைய சுபாவம். உத்தானு நீ தே ஜானு நீ உன்னுடைய முழங்கால்கள் இந்த முட்டிக்கும் பாதத்துக்கும் இடையே இருக்கிற இடம் சஜ்ஜாத்தோத்வபிரமியுகமிவ சஜ்ஜாச்சோத்வபிரமியுகமிவ அப்படின்னு அந்த பாத பிரவாகத்தினால உண்டான ஊர்த்வாகரமாக அப்படி மேலே இருந்துருக்கிற ரெண்டு குழி மாதிரி இருந்துருக்கான். பெரிய பிரவாகம் வருது. பிரவாகம் வரத்துல வரைச்சு சுழல் வரும்.
அதுல வரைச்சு அங்கங்க புத்புதமா அந்தந்த இடத்துல ஒரு ஒரு மேல மேல குழி மாதிரி ஒண்ணு மேல மேல வரும். அந்த மாதிரி இந்த முட்டி திருமாலுடைய திரும் முட்டியும் இந்த பிரவாகத்துல இருந்து மேல கொஞ்சம் வழியில கிளம்பி வந்துடும். இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யம் பார்க்கணும். இந்த பிரவாகன்றது சமமா அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த சமமா போயிட்டு இருக்கச்சே அது நடுவுல வர குமிழ் வருதுன்னாக்கா அந்த சமத்தை காட்டிலும் கொஞ்சம் மேலோங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த குமிழ்ன்றதுக்கு வரச்சு. அதே மாதிரி தொடையும் ஜானுவும் சமமா போயிட்டு இருக்கோம். அந்த தொடையும் முழங்காலுக்கும் நடுவில் அந்த முட்டி இருக்க அது கொஞ்சம் மேல இருந்து மேல ஏறி வரும். அந்த மாதிரி சஸ்யாஸ்ரோதோ த்விதய மிக யத்யாதி பாதப்பிரவாதம் அந்த அதோடு இல்லாத தஜாத்தோத்தானுனி ஜானுனி தே அதுலேருந்து அந்த பிரவாகத்துல உண்டான ரெண்டு குமிழி மாதிரி நீர் குமிழி போல இருந்திருக்கிறது அந்த முட்டி அந்த உம்முடைய பாதம். இல்லைன்னாக்க யௌவனைஸ்வரிய நாம்னோகோ அப்படின்னா எம்மன யௌவனம்னு சொல்லக்கூடியதாக இருக்கிற ஒரு ஐஸ்வர்யம் இருந்துருக்கு. அந்த ஐஸ்வர்யத்தை பிரதிபாதிக்கிறது வெளிப்படுத்துவதாக இருந்திருக்கு என்று சொல்லலாம் என்பதாக இந்த இடத்துல அந்த தொடையும் அந்த கீழே இருக்கிற கால்கள் முழங்கால்களையும் கணுக்கால் முழங்கால் இது ரெண்டையும் சேர்த்து அனுபவிக்கிற சுவாமி தேசிகன் தசாவதார ஸ்தோத்திரத்துல ரங்கநாதனுடைய ஜானுவை அனுபவிக்கிறதும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். பரமபத சோபானத்துல அனுபவிக்கிறேன் ஜனன பதவி ஜங்காலரை முன்னோடி வந்து விளக்க கடவனவான திவ்ய ஜங்கா காண்டங்களை கொண்டு கந்தர்ப்ப காகல கலாச்சி தூணீர மாதிருகை என்னலாம்படி கணைக்கால் இருந்தவா என்பது. இந்த கண்ணனுடைய கணைக்கால் எப்படி இருக்கு அப்படின்றத சொல்லுகின்ற ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ற கணக்கால இணைக்காலே இணைக்காலில் வெள்ளித்தனை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே அப்படின்னா அந்த கண்ணனுடைய கணைக்கால் எப்படி பிரகாசிக்குன்றத பாருங்கோ எல்லாரும் வந்து பாருங்கோன்னு சொல்லி சொல்ற இப்படி எல்லாராலையும் போற்றப்படுவதாக இருந்திருக்கிறது இந்த கணைக்கால். இதுக்கு என்ன அவ்வளவு பெருமை வந்ததுக்கு என்ன காரணம்னு பார்க்கணும். இதையே தேவநாயக பஞ்சாசத்துல சாய்க்கிற அடுத்த ஸ்லோகத்துல லாவண்ய பூர லலிதோத்த பரிபிரமாபம் லக்ஷ்மி விஹார மணிதர்ப்பண பத்த சக்கியம் கோபாங்கணேஷு கிருத சங்கரமணம் தவைசத்து ஜானுத்வயம் சுரபதே நகஹாசி சித்தம். உம்முடைய ஜானு இந்த கணைக்கால்கள் ரெண்டும் இருக்க என் மனதை விட்டு போகவே மாட்டேன்றதான். அப்படி என்னப்பா விசேஷம் இருக்கு இதுல? இதுக்காக தான் போன ஸ்லோகத்தையும் இந்த ஸ்லோகத்தையும் சேர்த்து தெரிவிக்கணும். பிராட்டிமார்களுக்கு உபதானமாக தைத்தோபதானம்னு சொல்றது இது தலகாணியாக இருக்குன்னு. ஸ்திரீகளுடைய ஒரு இயல்பு என்னன்னு கேட்டாக்க தங்களுடைய முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிறது. அதுக்காக தானே இன்னமும் தெரியல. இப்ப கூட பார்த்தோம்னாக்க நிறைய பேர் கை பையில ஒரு கண்ணாடியும் எடுத்துட்டு போவா அத்தையும் சேர்த்து அப்பப்போ பார்த்துக்கிறது. அதுவும் புது புது கண்ணாடி எங்கேயான ஒரு கண்ணாடி தம்பட்டுதுன்னா போறோம் அந்த கண்ணாடியில முகத்தை பார்த்துக்கிறதுன்றது ஸ்திரீகளுக்கு உண்டான ஒரு சுபாவம். இது ஒன்றும் தப்பா சொல்ல முடியாது. சில பேருக்கு கண்ணாடியில பார்க்காத வரைக்கும் சந்தோஷமா இருக்கும். கண்ணாடியில பார்த்த உடனே இதுக்கா கண்ணாடியில பாக்குறோம் மாதிரி ஆயிடும். நம்மளுடைய ஒரு முகத்துல ஒரு ஏதாவது ஒரு பிரகாசம் இல்லாமயே இதையா பார்க்கணும். இது கண்ணாடி பார்க்காத இருந்தாக்கா நம்ம முகம் இன்னும் நல்லா இருக்குன்னு நம்ம நினைச்சுட்டு இருப்போம். அந்த எண்ணத்தோட இருந்துட்டு இருப்போம். இந்த கண்ணாடியை பார்த்துட்டோம்னாக்கா இப்படியா இருக்குது நம்ம முகம்னு நமக்கு ஒரு குறைபாடு ஏற்படும். ஆனா பிராட்டிமார்களுக்கோ ஸ்திரீகளுக்கோ அந்த எண்ணம் ஏற்படாது. புருஷால சில பேருக்கு இப்படிப்பட்ட எண்ணமும் இருக்கும், சில பேருக்கு வேறுபட்ட எண்ணமாகவும் இருக்கும். அவளும் அடிக்கடி பார்க்குறவளா இருந்துட்டு இருப்பா.
இப்போ அதுலயும் புது புது கண்ணாடிய பார்க்கணும். எந்த கண்ணாடியில இருந்து எப்படி பாக்குறதுன்னு பாக்குறா. இங்க படுத்துட்டு இருக்கா இந்த பெருமாளுடைய நாபியில லட்சுமி விஹார மணிதர்ப்பண பத்த சக்ஷம்னு சொல்ற பெருமாள் நாபியில சாத்தின் இருக்கிற நிறைய ரத்தனங்களோட கூட இந்த இடத்துல சாத்தின் இருக்க நிறைய ஆபரணங்கள்லாம் அந்த ஆபரணங்களுடைய ஒரு பிரகாசம் அந்த டால் வந்து இதுல அடிக்கிறது முழங்கால அடிக்கிறது இப்படி அந்த தொடையில தலைய வச்சு படுத்துட்டு இருக்கிறவா இப்படி திரும்பினாள்னாக்க அந்த முழங்கால் கண்ணாடி மாதிரி இருக்க அந்த கண்ணாடியில அவ முகத்தை பாத்துக்கிறாளா அது தேவர்களுக்கு உண்டானதாக ஒரு இருந்துச்சு விராட்டிய சொல்லச்சே கூட கௌஸ்துபம் பக்கத்துல இருந்துருக்கு பக்கத்திலேயே கௌஸ்துபத்தையும் விராட்டியும் திருமார்களையும் லட்சுமி அப்பப்போ கண்ணாடிய பாத்துக்கிறதுக்காக ஒரு கௌஸ்துபம் மாறத்தணும் அந்த மாரத்னத்தை இந்த கண்ணாடியில தன்னுடைய திருமுக மண்டலத்தை லட்சுமி பாத்துக்கிறாளாம் அதுக்காக இருக்குன்னு சொல்லி சொல்றாரு இப்ப இந்த தொடைக்கும் ஜானுக்கும் சேர்ந்து இருக்க ஒரு லாவண்ய பூர லலிதோத்த பரிபிரமாபம் இதே என்னத்துக்காக சொல்றேன்னா ஆழ்வானுடைய கண்ணோட்டம் அதாவது ஆழ்வான் தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்ணச்சே எப்படிப்பட்ட எண்ணங்களோட மங்களாசாசனம் பண்றாரோ அதே மாதிரிதான் சுவாமி தேசிக்கனும் தேவநாதன மங்களாசாசனம் பண்றாருன்னு உத்பானுனி தே ஜானுகு தத்தான்னு சொல்ற இங்க சொல்லச்சு லலிதோத்த பரிபிரமாபம்னு சொல்லி சொல்ற இதுதான் ரெண்டுத்துக்கும் அப்படியே ஒரே மாதிரி ஒரு அந்த அந்த பெருமாள் இடத்துல ஆழங்கால் பட்டமானாக்க மகான்களுக்கெல்லாம் ஒரே மாதிரியான எண்ணம் வரும் அவரை பார்த்து காப்பி அடிக்கிறேன்னு அர்த்தம் கிடையாது அந்த சேவிக்கிற விஷயத்துல பெருமாளை சேவிக்கிட்டே எப்படி எப்படிலாம் இருக்கேன்றது அந்த எண்ணத்தை காண்பிக்கிறதுக்காக அழ்வானுடைய அனுபவத்தை அப்படியே கொண்டு வந்திருக்கேன் சுவாமி தேசிக்கின்றதுக்காக நான் சொல்றேன் நான் கோபாங்கணேஷு கிருதசங்கிரமணம் தவைத்தது ஜானத்வயம் சுரபதே நஜகாதி சித்தம் இவருடைய மனசை விட்டு போகாத இருந்ததுக்கு காரணம் இன்னொரு காரணத்தை சொல்றார் சுவாமி தேசிகன் திருவாயூர் பாடி கோபர்களுடைய வீடு 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 வீடா ஒவ்வொரு ஆமா சுத்தினது இந்த ஜங்கம் பெருமாளுடைய அந்த திருவடி முழங்கால்கள் தான் நடந்த கால்கள் நொந்தவோர்னு அமுதன மங்களாசாசனம் பண்ற பெருமிஷி ஆழ்வார் இப்படி படுத்துருக்கிற என்னாய் போச்சு இவ்வளவு களைப்பா படுத்துன்னு தெரியாது அப்படின்னா எல்லாரும் நாம ரொம்ப தூரம் நடந்து போனோம்னாக்க திருவடியை பிடிச்சு விடுறதுன்னு சொல்லச்சே கூட எந்த இடத்த பிடிச்சு விடுவோம்னாக்க இந்த முட்டிலேருந்து ஆரம்பிச்சு திருவடி வரைக்கும் பாதம் வரைக்கும் இருந்துட்டு இருக்கிற அந்த கணுக்கால தான் பிடிச்சி விடுவோம் ஆடு சதைன்னு சொல்லுவா அந்த இடத்துக்கு தான் ரொம்ப வலிக்கும் அந்த இடத்துல தான் பண்ணுவா இது இந்த தன்னுடைய இதையும் அதாவது சிரமத்தையும் பொருட்படுத்தாமல் நோக்காகும் அந்த கோபர்களுடைய வீடுகளில் ஒவ்வொரு ஆத்துலையும் திருவாயிரபாடியில் எத்தனை பேர் இருந்தாலோ அத்தனை பேருடைய கிரகங்கள்லையும் கண்ணன் கால் பதிக்காத இடம் கிடையாது அத்தனை இடத்துலையும் போயிட்டு வந்திருக்கார் கண்ணன்றதுக்காக சொல்றார் கோபாங்கணேஷு கிருத சங்கிரமணம் தவைத்தது ஜானத்வயம் சுரபதே நகாதி சித்தம் பெயர்பட்டதான உம்முடைய இந்த ஜானத்வயம் என்னுடைய மனசை விட்டு போல அப்படின்னு சொல்ற இது இன்னொரு விஷயமும் பார்க்கணும் இந்த ஜானத்வயம் நாம பிரத்யமா சேவிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு திருமேந்தியில் இருக்கிற ஒரு அவய விசேஷம் இதனுடைய வேகம் இதுதான் கண்ணனை ஆசிரித்தாளுக்காக தூது போக வச்சது அதுக்கு என்ன நான் சொன்னோடனே இதோ கிளம்புறேன்னு கிளம்பி போயிட்டேன் அவர் வேணா சாரதியா இருந்த தேர்ல வந்து அர்ஜுனன் வேணா தேர்ல ஏறி உட்காந்து இவர் சாரதியா இருந்தே தான் கிளம்பிச்சு அவர் நடந்தே போறதுக்கு அவர் சித்தமா இருந்துட்டேன் அவர் ஆகையால ஒவ்வொரு விஷயத்திலையும் ஆசிரித்தாள் விஷயத்துல அனுகிரகம் பண்றதுக்காகவே இருந்துட்டு இருக்கிறது இந்த திருவள்ளுவர் அந்த கணைக்கால்கள்னு சொல்லி சொல்ற ஜங்கான் திருஷ்டுவா ஜனன பதவி ஜாங்கிகத்வன் ஜகாதி அப்படின்னு சுவாமி தேசிகன் ரங்கநாதன் விஷயத்துல மங்களாசாசனம் பண்றாரு
ஜங்கான்னு சொல்லக்கூடியதாக இருந்திருக்கிற இந்த இடம், இந்த கணுக்கால் பாகத்தை சேவிச்சமானக்க ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜகாத்தின்னு. இந்த சம்சார மார்க்கத்துல ஜனன பதவி ஜாங்கிகத்துவம்னா, ஜாங்கிகத்துவம்னா அலையில அலையற தன்மைன்னு அர்த்தம். அதை விட்டு விடுறான்னு. இந்த முட்டிங்கால அளவு ஜலம் இருந்ததுனாக்க அந்த ஜலத்துல எல்லாருமே அலைஞ்சிட்டு இருப்பா, இப்படி போறதும் அப்படி போறதுமா இருந்துட்டு இருப்பா. யாரெல்லாம் இதை சேவிக்கிறவாளா இருந்துட்டு இருக்காளோ, அந்த தேவ ரங்கநாதனுடைய முழங்கால சேவிக்கிறவாளுக்கு இனிமே சம்சார மார்க்கத்துல இந்த ஓடி அலையறதுன்ற ஒரு காரியமே இல்லாத போயிடும். ஆகையால அந்த ரங்கநாதனுடைய ஜானு ஜங்கா, ஜானு ஜங்கா இதெல்லாம் இது சொல்றது, இந்த முழங்கால்கள் இருக்க இந்த பாகத்தை சேவிச்சமானாக்க நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடும் என்பதாக சொல்றார். அப்பேற்பட்ட தேவ பெருமானுடைய ஜானுவை இந்த ஸ்லோகத்துல அழ்வான் அனுபவித்த இந்த ரெண்டு ஸ்லோகங்கள்னாலையும் பெருமாளுடைய இடுப்பு பாகத்திலிருந்து திருவடிக்கு முன்ன இருக்கிற பாகங்கள் வரைக்கும் இருக்கிற ஒரு பிரதேசத்தை ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின பிரகாரம் நாம் இப்பொழுது பார்த்தோம். அப்பேற்பட்ட அந்த தேவ பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் ஜானு பிரதேசத்தை நாம்களும் சேவிச்சு அவருடைய அனுகிரகத்தினால இந்த சம்சாரத்தில் மீண்டும் மீண்டும் அலையற நிலையிலேருந்து வெளியில வரணும்னு இந்த எம்பெருமானிடத்தில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாத்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.